பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:10 நாம் வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நம்முடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ஆனாலும் சரி, அல்லது உங்களுடைய வேலையின் நாட்கள், பிஸ்னஸ், உங்களுடைய தொழில் ஆரம்பித்த அந்த நாட்கள் ஆனாலும் சரி, ஆரம்பம் வந்து எதுவாக இருந்தாலும் ஆரம்பம் அது எளிமையாய்தான் காணப்படும். பிரியமானவர்களே, எடுத்த உடனே மேன்மேடைய யாராலும் முடியாது. ஒரு அருமையான ஐயாவை நான் அறிந்திருக்கிறேன். மிக எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். ரோட்லெல்லாம் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து பிழைப்பார்களா? அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு அருமையான படிப்பறிவில்லாத ஒரு ஐயா, அவர் பெரிய தொழிலதிபராய் மாறினார். இதே போல இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இதே காரியம்தான் ஊழியத்திலும். ஊழியத்தில் நம்முடைய ஆரம்ப நாட்கள் அற்பமாக இருக்கலாம், எதிர்ப்புகள் வரலாம், யாரும் நம்மை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள் காணப்படலாம். நம்ம செய்கிற காரியங்களில் உடனே ஜெயம் எடுக்க முடியாமல் தோல்வியை கூட நாம் சந்திக்கலாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மனந்தளராமல் முன்னேறி செல்லணும். பிரியமானவர்களே, யாரையும் ஒருபோதும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அவங்க மேலே போயிட்டாங்களே, இவங்க கீழே, நோ நோ. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம அருள்நாதருடைய கையை பற்றி பிடிச்சிட்டு நாம் ஓட வேண்டும். கடின உழைப்பு நமக்கு தேவை, அது நம்மை உயர்த்தும், கட்டாயம் உயர்த்தும். பிரியமானவர்களே, யாரையும் நோக்கி பார்க்காதபடி சுய பச்சாத்தாபம், என்னால் முடியாது, நான் ஒரு தோல்வியின் மனுஷன், இப்படிப்பட்ட வார்த்தைகள், எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை பற்றி கொண்டு நாம் ஓடக்கூடுமானால் கட்டாயம் கட்டாயம் நாம் ஜெயம் எடுப்போம் என்பது நிச்சயம். நாம் பெரிய படியில் ஏறி மேலே போன பிறகு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்ம அற்பமான ஆரம்ப நாளுக்காக நாம் தேவனை துதிப்போம். அந்த நாட்கள்ல இருந்து கிருபையா நம்ம தூக்கி இவ்வளவாய் சுமந்து வந்த அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அருமை ரட்சகா, தூய்மையான ஆவியானவரே, அப்பா, அற்பமான ஆரம்ப நாட்கள்ல நாங்கள் அப்பா நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்காம இருக்கலாம், ஆனாலும் உம்மை பற்றி பிடித்து கொண்டு உம்மோடு கூட ஓடி கடினமாய் உழைத்து ஐயா சோம்பேறிகளாகிறாதபடி வாழ்விலே நாங்கள் முன்னேறி ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாதா கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே.